ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ். ஸோ நம்ம 50K வர போகிறோம், 50K வந்து அட்வான்ஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் ஸ்டார்ட் பண்ணல ஒரு 5 பேர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதில் முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் கேட்டே இருந்தார், ஸோ அதனால் கொடுத்தாச்சு. ஸோ இவர் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் தான், ஸோ கொடுத்தாச்சு, அவர் கேட்டோன்னே கொடுத்தாச்சு. இந்த பண்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் அடித்து வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பண்டில் ஒரு நாள் காத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு 50 கேமிங். ஸோ வீடியோக்குள்ளே போக முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ ஏன்னா நம்ம நிறைய கிவ்வேஸ் கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என் மேலே என்ட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு புது காஸ்ட்யூம் வந்திருக்கு, அதாவது அசால் ஃபோர்ஸ் சொல்லி ஒரு காஸ்ட்யூம். ஸோ இந்த காஸ்ட்யூமை எப்படி ஈஸியாக எடுக்குது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 50K வர போகிறோம், 50K வந்தால் கண்டிப்பாக நிறைய கிவ்வேஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ நிறைய கிவ்வேஸ் காத்துட்ருக்கு. ஸோ ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கமாண்டோவை நம்ம வரையணும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் முன்னாடி வந்திருக்கா அப்படிங்கன்னா நிறையவே வந்திருக்கு. ஸோ நிறைய என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபமாஸ் வரைகிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. ஸோ அப்புறமா ஐயோ அடப்பாவி. ஸோ அப்புறம் பன்னி வரைகிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. ஸோ ஓகே நம்மள தான் டைமண்ட் இருக்கு, 500 டைமண்டில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பின் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ என் டைமண்ட் ஃபுல்லாக கரைஞ்சதே தவிர இவன் ஒன்றுமே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த பண்டில் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் ஸ்பின் பண்ணேன். ஸோ அப்புறமா பார்த்தா ஒரு மொக்க பண்டில். ஸோ கிடைக்கவும் இல்லை அந்த பண்டில், அதுவரை சரியான கடுப்பு. ஸோ கிட்டத்தட்ட 1500 டைமண்ட் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்பதை வருத்தத்துடன் தெரிந்து கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு செஞ்சேன்னா கண்டிப்பாக செருப்பால் தான் அடி வாங்குவேன். ஸோ நான் என் பாட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னெல்லாமோ பண்ணேன், ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இது பண்ணாதீங்க, அதாவது உங்கள் டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நல்ல நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கரீனாக்காரன் வந்து அந்த இதுலேயே இல்லை, எனக்கு கொடுக்குற ஐடியாலே இல்லை அவன். ஸோ நிறையா நானும் ட்ரை பண்ணேன், அவனும் ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையல, சரி அதாவது கிடைக்கல. சரி ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரும்பி அதே தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட 1500 டைமண்ட் நான் எப்படி வேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சர்வர் குழப்பெல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ என்னெல்லாமோ பண்ணி பண்ணி பார்த்தேன், பார்த்துட்டு அப்புறமா திரும்ப வந்து ஸ்பின் பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல. எப்படி கிடைக்கும், நமக்கு தான் ஒன்றும் கிடைக்காது. சரி ஓகே இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 50K வரதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதாவது வரப்போகிறோம். ஸோ நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் நிறைய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாகட்டும், ஸோ அப்புறம் யூடியூபர்ஸ் நிறைய பேர், பிவிஎஸ். ஸோ பிவிஎஸ்லாம் உண்மையிலேயே சொல்லி ஆகணும், பிவிஎஸ், அப்புறம் அருண் ப்ரோ, கேமிங் தமிழ் ப்ரோ. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் குட்டியோக்குள் ப்ரோ கண்டிப்பாக சொல்லணும், குட்டியோக்குள் ப்ரோ, அப்புறம் எஸ்கே ப்ரோ, பார்த்தி ப்ரோ. ஸோ அப்புறம் எல்லாருமே நிறைய பேர். ஸோ எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு அப்புறமா நான் அந்த வீடியோக்குள்ளே வரேன். நான் கண்டிப்பாக நிறைய சொல்லணும், நான் 50K வரட்டும் அப்புறமா சொல்லலாம். ஸோ இந்த இதில் நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி நான் மட்டும் தான் 3100 சம்திங் இருந்துச்சே டைமண்ட் அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தேன், அதாவது ஒன்றுமே கிடைக்கல. கருணகண்ட கெஞ்சியும் பார்த்தாச்சு, ப்ளீஸ் அப்படின்னா ஆண்டோனியோ தரோம், அது ஆண்டோனியோ இல்லை என்கிட்ட இல்லாமே இருக்குது. ஸோ சத்தியமாக கடுப்பாயிட்டேன் எனக்கு. ஸோ அப்புறமா ஒரு பீப் போட்டேன். ஸோ பீப் போட்டு தந்துருவோம்னு நினச்சேன், பீப் போட்டால் அவன் எனக்கு மேலே பீப் போடுறான். ஸோ பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் கொடுத்தான். ஸோ சரி இதுக்கப்புறம் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு தெரில, பட் கீழே அந்த லக்கி பாயிண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நான் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஹாய் போட்டால் சோல்ஜர்னு ஒரு பண்டில் தந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நான் செலவு பண்ணுமா அப்படின்னு ஒரு யோசித்தேன். ஸோ யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன், அப்புறம் தான் யோசித்தேன், சும்மா பண்ணுவோம் கிடச்சதுனால அக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா பண்ணேன். அப்போவும் ஒன்றும் கிடைக்கல, நமக்கு எங்கே கிடைக்க போகுது. ஸோ இந்த பண்டில் வந்து ஒரு ஓட்ட பண்டில் தான், இந்த பண்டில் வச்சு நான் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் டைமண்ட் ராயல் ஸ்பின் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வேறு இருக்குது, அதெல்லாம் கடுப்பு சத்தியமாக, அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ ஏன் அப்படின்னா 28 வவுச்சர். ஸோ ஒரு வவுச்சருக்கே அவன் கொடுத்துட்ருக்கானுங்க, சத்தியமாக இந்த விஷயத்தில் கருணாமலை காண்டாவுது. ஒரு வச்சரிக்கை அவன் கொடுத்துட்ருக்கான், நம்ம 28 வச்சரிக்கை ஸ்பின் பண்ணால் ஒன்றுமே கிடைக்கல. ஸோ சரி அது கூட விட்டுடலாம், அந்த பண்டில் வந்து அந்தளவு ஒர்த்து அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ நல்ல பண்டில் தான், பட் மேஜிக் கண்டிப்பாக வரும். மேஜிக் சொல்லும்போது இன்னொன்று, நம்ம மேஜிக் அப்டேட் என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரில. ஸோ மேஜிக் வந்தோடனே மறக்காமல் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கிடணும். ஸோ ஆர்டிக் ப்ளூ காண்டி தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆர்டிக் ப்ளூ மேஜிக் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நான் அதை எடுத்துருவேன். ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ் நிறைய கொடுக்க போகிறேன், 50K வரப்போதில்ல. ஸோ நிறைய கொடுக்க போகிறேன். ஸோ என்னெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களால் பார்க்கப்படும், அதாவது நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு கமாண்டோ வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பண்டில் ஃப்ரீயாக தருவானா. ஸோ நானும் வரைஞ்சி வந்து பார்த்தேன், நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க, நான் ஏமாந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க. லக்கி பாயிண்ட் வந்து ஏறிக்கிட்டே போச்சு பட் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த லக்கி பாயிண்ட் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நானும் தமிழில் பார்த்து கண்டிப்பாக உள்ளது இருப்பேன், ஏன் தமிழில் நல்லாயிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பார்த்தேன், இன்னும் கமாண்டோ தானே ஸ்பைக்கெலாம் வச்சு ஜம்முன்றப்பான்னு நினச்சேன், அவன் ஆள் ஒரு காசுக்கு வரமாட்டான். ஸோ நான் சரி நமக்கு ஃபமாஸ் வந்து ஒரு எப்படி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்க்ராச் பண்ணி விட்டு போட்டேன். ஸோ அப்படி பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்கல.
ஸோ அந்த கர்ணகான நம்பர் வந்து யூஸே இல்லை. ஸோ இன்னொன்று உங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன், நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய போகவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது வச்சு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வருவாங்க, அப்புறம் தான் நான் கிவ்வே சீக்கிரமாக கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் வச்சு தான் நான் தூக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் டீட்டெயில் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் தான், ஓகேவா? ஸோ நெயில் தான் அப்படி வரேங்க. சரி ஓகே, நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல. ஸோ நானும் சுற்றி சுற்றி பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஸோ நமக்கு வந்து கரீனா கரனுக்கும் நமக்கும் ஏழாம் பொருத்தம் தான். ஸோ ஏன்னா இந்தியா சேவருக்கு வந்து அந்தளவு அப்டேட்ஸும் சீக்கிரமாக கொடுக்க மாட்டேறான், ஏன்னே தெரில. சரி பார்த்துக்கலாம், நம்ம வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. சரி ஓகே, நானும் என்னமோ பண்ணி பார்த்தேன். 1500 டைமண்ட் வேஸ்ட் பண்ணதை வந்து நல்ல குஷியோடு பார்த்துருப்பீங்க. ஸோ 1500 டைமண்ட் கிவ்வே கொடுத்துருந்தாலும் உருப்படியாக இருந்திருக்கும், அதுதான் நானும் யோசித்தேன். அப்புறம் என்ன பண்ணேன்? சரி ஓகே, எந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிவ்வே வின் பண்ணுங்கள். தேங்க்யூ.